ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தி டிஎன்பிஎஸ்சி ஆல் நியூஸ் அப்படிங்கிற சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் உள்ள ஒரு 25 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஏற்கனவே வந்து 9th ஸ்டாண்டர்ட் தமிழில் மட்டும் 75 கொஸ்டின் பார்த்துட்டோம். இந்த வீடியோலையும் சேர்த்து 100 கொஸ்டின்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதையும் நான் வந்து பிளாகரில் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் பிளாகரில் போய் தனியாக படிச்சுக்கலாம். ஒரு 25 கொஸ்டின்ஸ் படிச்சுட்டேன் அப்படிங்கிற ஒரு திருப்தி உங்களுக்கு வேணும்னா அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து, தென்னகத்து பெர்னார்ட் ஷா யார்? அண்ணா. அண்ணா எந்த பள்ளியில் ஆங்கில ஆசிரியராக ஓராண்டு பணியாற்றினார்? கோவிந்த நாயக்கன் பள்ளி எங்கே இருக்குன்னா, பெத்த நாயக்கன் பேட்டையில் இருக்குது, சென்னையில் இருக்குது. 1935 அவர் ஆங்கில ஆசிரியராக ஒரு வருஷம் பணியாற்றியிருக்காரு. நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலை சிறந்த நண்பன் என்றவர் யார்? ஆப்ரஹாம் லிங்கன். இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு யார் சொன்னதுன்னு கேட்டால் ஆப்ரஹாம் லிங்கன். அண்ணா எந்தெந்த இதழ்களின் ஆசிரியராக இருந்தார்? ஹோம் ரூல், ஹோம்லேண்ட், நம் நாடு, திராவிட நாடு, மாலை மணி, காஞ்சி. இந்த இதழ்களோட ஆசிரியராக இருந்தார். அண்ணா எந்தெந்த இதழ்களில் துணை ஆசிரியராக இருந்தார்? குடியரசு, விடுதலை. முதல் அமைச்சராக பொறுப்பு ஏற்றதும் அண்ணா எந்த சட்டத்தை உருவாக்கினார்? இருமொழி சட்டம். ஆசியாவின் மிக பழமையான நூலகம் எது? தஞ்சை சரஸ்வதி மஹால் நூலகம். உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் எது? கன்னிமாரா நூலகம். இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் என்ற பெருமைக்குரியது எந்த நூலகம்? திருவனந்தபுரம் நடுவன் நூலகம். இந்தியாவின் மிகப்பெரிய நூலகம் எந்த நூலகம்? கொல்கத்தாவில் உள்ள தேசிய நூலகம். எது பெருசு அப்படின்னு கேட்டாக்கா கொல்கத்தாவில் இருக்க தேசிய நூலகம். இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் அப்படின்னு கேட்டாக்கா திருவனந்தபுரம் நடுவன் நூலகம். தமிழ் நூல் அதிகம் உள்ளது எதுன்னு கேட்டால் கன்னிமாரா நூலகம். ரொம்ப பழமையான நூலகம் எதுன்னு கேட்டால் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். உலகத்தோட மிகப்பெரிய நூலகம் அப்படிங்கிற பெருமையை பெற நூலகம் எதுன்னு கேட்டால் அமெரிக்காவில் உள்ள லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ். கொல்கத்தாவில் உள்ள தேசிய நூலகம் எப்போ தொடங்கப்பட்டு எந்த ஆண்டு பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது அப்படின்னு கேட்டாக்கா 1836 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் இது பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1953 தான் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தாங்க. வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும் என்றவர் யார்? அறிஞர் அண்ணா. உலகில் சாகாவரம் பெற்ற பொருள்கள் வந்து புத்தகங்களே அப்படின்னு சொன்னது யாருன்னா கதே. யாருடைய பிறந்த நாள் தேசிய நூலக நாளாக கொண்டாடப்படுகிறது? சீர்காழி இரா அரங்கநாதன். அது வந்து அரங்கநாதன் கீழே கரெக்டாக கொடுத்துருக்க, மேலே மட்டும் ஆ போட மறந்துட்டேன். சீர்காழி இரா அரங்கநாதன் அவர்களின் பிறந்த நாள் எப்பொழுது? ஆகஸ்ட் 9. நா காமராஜன் கவிதை நூல் கீழ்கண்டவற்றில் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். கருப்பு மலர்கள். திரைப்படமாக வெளிவந்த கோமல் சுவாமிநாதனின் நாடக நூல் எது? தண்ணீர் தண்ணீர். நோபல் பரிசு பெற்ற எர்னஸ்ட் ஹெமிங்வேவின் குறுநாவல் எது? கிழவனும் கடலும். சிப்பியில் சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற கவிதை நூல் எது? ஒரு கிராமத்து நதி. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு 25 கொஸ்டின்ஸ் படிச்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு திருப்தி உங்களுக்கு கிடைக்கும். எஸ் ராமகிருஷ்ணனின் சிறார் நாவல் எது? சாக்ரட்டீஸின் சிவப்பு நூலகம். காந்த ஊசி பற்றிய செய்தி எந்த சங்க நூலில் இடம்பெற்றுள்ளது? மணிமேகலை. தன்னுடைய குறிப்பில் எகிப்து அரசி கிளியோபட்ரா கொட்கி முத்து அணிந்ததாக பதிவு செய்துள்ள அறிஞர் யார்? இத்தாலிய நாட்டை சேர்ந்த பிலினி அப்படிங்கிறவர் இது சொல்லியிருக்காரு. கொட்கை முத்தின் சிறப்பினை கூறும் நூல் எது? அர்த்த சாஸ்திரம். யவனர் விரும்பி வாங்கியதால் மிளகிற்கு கொடுக்கப்பட்ட பெயர் என்ன? யவனப்பிரியா. இதோட வந்து 25 கொஸ்டின்ஸ் முடிஞ்சிருச்சு. இது வரைக்கும் நம்ம வீடியோவில் 100 கொஸ்டின்ஸ் போட்டிருக்கோம். அதில் வந்து பிளாகரில் வந்து உங்களுக்கு ஒரு 50 கொஸ்டின்ஸ் கிடைக்கும். நான் பிளாகரில் இந்த கொஸ்டின் 25 கொஸ்டின் மென்ஷன் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி ஒரு 25 கொஸ்டின்ஸ் போட்டிருந்தேன், அது வந்து பிளாகரில் இருக்குது, அந்த லிங்கையும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.